Wales University admissions open. For details, visit vistas.ac.in. அண்மை செய்தி. அரிக்கொம்பன் யானை முகாமிட்டிருக்கும் கம்பம் நகர் பகுதி முழுவதும் 144 தடை உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கிறது. தேனி கம்பம் நகராட்சியில் 144 தடை உத்தரவை பிறப்பித்து உத்தமபாளையம் கோட்டாட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யானை நடமாடும் நிலையில் தேவையின்றி யாரும் வெளியே வருவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அரிக்கொம்பன் நடமாட்டம் ஊருக்குள் இருப்பதால் கம்பத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பித்து உத்தமபாளையம் கோட்டாட்சியர் பால் பாண்டி ஆணையிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் கண்ணா இணைந்திருக்கிறார். ரமேஷ் கண்ணா, 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, வேறு என்னென்ன நடவடிக்கைகள் மக்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட்டிருக்கு? பூங்குழலி, அதாவது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு சின்னக்கனால் பகுதியில் 10 பேரை பலிகொண்ட இந்த அரிக்கொம்பன் யானையானது இன்று காலை கம்பம் நகர் பகுதிக்குள் நுழைந்திருக்கிறது. கம்பம் நகரில் இருந்து கம்பம் அரசு மருத்துவமனையிலிருந்து நெல்லுக்குத்தி புளியமரம் அந்த பகுதிக்கு அடுத்துள்ள நாட்டுக்கல் தெருவை தாண்டி தற்போது மின்வாரிய அலுவலக சாலை செல்லும் பகுதியில் இந்த அரிக்கொம்பன் முகாமிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட காலை 9 மணியிலிருந்து 5 மணி நேரங்களுக்கும் மேலாக ஒரே இடத்தில் இந்த அரிக்கொம்பனானது அசைவில்லாமல், அதாவது துதிக்கையை மட்டும் ஆட்டியபடி வாளாட்டியபடி நின்று கொண்டிருக்கிறது. சுற்றிலும் வனத்துறையினர், பாதுகாப்பு வனத்துறையினர், போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சுற்றுவட்டார பகுதி மக்களை வந்து ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டு அவர்களை அப்புறப்படுத்தி வருகிறார்கள். இந்த அரிக்கொம்பன் நடமாட்டத்தால் தற்போது கம்பம் நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களுக்கும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை உத்தமபாளையம் கோட்டாட்சியர் பால் பாண்டி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதனால் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகரிக்கும் சூழல் கட்டுப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த அரிக்கொம்பன் முகாமிட்டுள்ள சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் மின் இணைப்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு இந்த அரிக்கொம்பன் இந்த முகாமிட்டிருக்கும் பகுதியிலிருந்து ஊர்பகுதிக்குள் நுழைந்து விடா வண்ணம் பெரிய டிப்பர் லாரிகள், டிராக்டர்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும், கனரக வாகனங்கள் அனைத்தும் இந்த ஒவ்வொரு சந்துகளிலும் நிறுத்தி இந்த அரிக்கொம்பன் ஊருக்குள் வருவதை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு பணியில் மட்டும் எஸ்பி பிரவீன் உமேஷ் டோங்கரே தலைமையில் 150 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வனத்துறையினரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வருவாய்த்துறையினரும் இந்த அரிக்கொம்பனை நடமாட்டத்தை கண்காணித்து வருகிறார்கள். தற்போதைய முடிவுபடி இந்த அரிக்கொம்பனை இங்கேயே அமைதியாக நிலைநிறுத்தி வைத்து பொதுமக்கள் சத்தம் இல்லாதவாறு இங்கேயே நிலைநிறுத்தி வைத்து கும்கி யானைகள் உதவியுடன் இந்த அரிக்கொம்பன் யானையை பிடிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதாக வனத்துறை உயர் அதிகாரிகள் நமக்கு சிறப்பு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் பொள்ளாச்சியிலிருந்து கும்கி யானைகள் 2 தற்போது தேனி மாவட்டம் கம்பத்திற்கு கிளம்பியிருப்பதாகவும் அவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு இந்த கும்கி யானைகள் வருவதற்கு முன்னால் இந்த அரிக்கொம்பனை பிடிப்பதற்காக மயக்க ஊசிகள், அதாவது ஏற்கனவே இந்த கும்கி யானைக்கு கடந்த ஏப்ரல் 30 6 மயக்கூசிகள் செலுத்தித்தான் இந்த மூணாறு சின்னக்கனால் பகுதியில் இருந்து இந்த அரிக்கொம்பன் யானை பிடிக்கப்பட்டது. ஒரு மயக்கூசி செலுத்தப்பட்ட ஒரு யானைக்கு கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு பின்புதான் இந்த மயக்கூசி செலுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த சூழலில் இந்த தற்போது இப்ப வனத்துறை எடுத்திருக்கும் முடிவுப்படி மயக்கூசி செலுத்தி அரிக்கொம்பனை பிடித்து கும்கி யானைகள் உதவியுடன் லாரியில் அல்லது இதர வாகனங்களில் ஏற்றி வேறு இடத்திற்கு இடப்பெயர்ச்சி செய்வதுதான் தற்போதைய வனத்துறையின் திட்டமாக இருக்கிறது. அதன்படி இந்த 90 கழியாத பட்சத்தில் ஒரு மாதமே நிறைவடைந்திருக்கும் நிலையில் ஏற்கனவே மயக்கூசி செலுத்தப்பட்ட இந்த அரிக்கொம்பனுக்கு தற்போது மயக்கூசி எந்த அளவிற்கு செலுத்தலாம் என்பது குறித்து வனத்துறை மருத்துவர்கள், கால்நடை மருத்துவ குழுவினருடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. அதற்கான மருந்துகளும் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. இன்னும் சில மணி நேரங்களில், அதாவது கும்கி அணைகள் வந்து தயாராகும் பட்சத்தில் இந்த அரிக்கொம்பன் பிடித்து வேறு இடத்திற்கு இடப்பெயர்ச்சி செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் நமது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தமிழக வனத்துறை அமைச்சர் இந்த கும்கி அணையால் தமிழக மக்களுக்கும் பிற மாநில மக்களுக்கும், அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட பிற மாநில மக்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் இந்த அரிக்கொம்பன் யானையை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக நமது கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. ரமேஷ் கண்ணா. வேல்ஸ் யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் ஓபன். ஃபார் டீடைல்ஸ் விசிட் vistas.ac.in.